எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின், கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் நிற்கும் துணிச்சல்காரன், தாளம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, எங்கள் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, எங்கள் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. எல்லாரும் வந்தோடனே பேச ஆரம்பிப்பாங்க, இந்தாலும் என்னையா நாலு பாட்டை பாடுறாரு அப்படின்னு நம்ம சகோதரிகள்லாம் பார்க்குறாங்க. மனிதனுடைய வாழ்க்கையே பாட்டாக படிச்சுக்கிட்டு தான் இருக்கு. தமிழன் பாட்டோடு வாழ்ந்தவன் தான். கடற்கரை ஓரத்தில் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க பாட்டு பாடிக்கிட்டே சந்தோஷமாக இருப்பாங்க. ரிக்ஷாக்காரன் படத்தில் எம்ஜிஆர் பாடுவார்ல, கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து அப்படின்னு பாடுவார். அலைகள் ஓய்வதில்லை படத்தில் பார்த்தீங்கன்னா ராதாவும் கார்த்திக்கும் மணலில் ஓடுவாங்க. இசைஞானி இளையராஜா மியூசிக் போட்டு, வீழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. படகோட்டி படத்தில் எம்ஜிஆர் இந்த கரையில் இருப்பார், சரோஜா தேவி அந்த கரையில். பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ அப்படின்னு பாடுவாங்க. இதெல்லாம் கடற்கரை ஓரத்தில் நடக்கிறது. ஆனால் கடற்கரை ஓரத்தில் இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆனால் கடலில் இறங்கி உலகமே ஒரு புரோட்டீன் உணவை உண்ண வேண்டும் என்பதற்காக உயிரை பணயம் வைத்து கடல் கரையில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, இரவு முழுவதும் கடலுக்குள் பயணம் சென்று மக்களுக்கான உணவை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய மீனவ பெருமக்கள் நிறைந்த இந்த திருவெற்றியூர் பகுதி. அதனால தான் மீனவர்கள் கடலில் போகிறதுக்கு அந்த படகுக்கு கூட பாட்டு போட்டான், ஏலே 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 ஏலேலோ அப்படின்னு பாடிக்கிட்டே அந்த அலுப்பு தெரியாமல் மீன் பிடிக்கிறது. இந்த மாதிரி பாட்டோட வாழ்ந்தவன் தமிழன். மாதவரத்தில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, மீண்டும் நீதான் இந்த சட்டப்பேரவைக்கு வர வேண்டும் என்று இரண்டாம் முறையாக மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எங்கள் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழகத்தின் செயலாளர், அமைதியாக இருந்து செயல்படுத்துறதுல அவருக்குன்னு ஒரு தனி கிராமர் வச்சிருக்காரு. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆகா ஓகா போல என்ன போடா இங்கே வாடா ஏ யாராவே ஆனும் பரபரப்பாக இருக்கான். ஒரு வேலையும் நடந்திருக்காரு. ஆனால் இவர் சைலண்ட்டாக இருப்பார். வாப்பா சொல்லு. ஆ இருக்கட்டும், சரி பார்த்துக்கலாம், செய்வோம், இவ்வளோதான். ஆனால் வேலை கரெக்டாக நடக்கும். நான் தான் சொல்லிட்டேன், அன்றைக்கே நான் செஞ்சிருவேனே, அவன் ஜென்மத்துக்கு செய்யவே மாட்டான். ஆனால் இப்படி அமைதியாக செயல்பாட்டிலே அக்கறை உள்ள மாதவரம் சுதர்சனா, அருமையாக கூடியிருக்கக்கூடிய பெரிய கூட்டம், பேராசிரியர் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா. இன்றைக்கி அற்புதமான ஒரு விழா பேராசிரியரை பற்றி. பேராசிரியர் தன்னை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அஞ்சு வாக்கியம் சொல்லுவார். முதலில் நான் மனிதன், முதலில் நான் மனிதன், இரண்டாவது நான் அன்பழகன், மூன்றாவது சுயமரியாதைக்காரன், நான்காவது அண்ணாவின் தம்பி, ஐந்தாவது கலைஞரின் தோழன் அப்படின்னு ஐந்து வாக்கியம் சொல்லுவார். நான் பேராசிரியருக்கு ஆறாவது வாக்கியம் சொல்கிறேன். இன்றைய தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினுக்கு வழிகாட்டி பேராசிரியர் அவர்கள் தான். ஆறாவது வாக்கியம், முதல்ல நான் மனுஷன்டான்னார். இன்றைக்கி மனுஷனுகளை தான் பார்க்குறது பெரிய கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ரோட்டில் போகிறப்ப டே மனுஷான்னு கூப்பிடுங்க, யாராவது திரும்புகிறானான்னு பாருங்கள். டே மனுஷா
அப்படின்னா எல்லாம் போயிட்டே இருப்பேன். டே நாயேன்னு கூப்பிடுங்க, அஞ்சு பேர் திரும்புவேன். என்னடா யாரா யாரடா கூப்பிட்ட அப்படின்னா, ஒன்றே இல்லைண்ணே, நீ என்னைத்தான் கூப்பிட்டேன்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா. அப்போ அவன் மனசில் நாயின்னு ஒரு நினப்பு இருக்குன்னு அர்த்தம். டே மடையான்னு கூப்பிடுங்க, பத்து பேர் திரும்புவான். டே கிறுக்கான்னு கூப்பிடுங்க, ஆறு பேர் திரும்புவான். அதில் மூணு பேர் பிஜேபிக்காரனாக இருப்பேன். அதனால் மனிதான்னு கூப்பிட்டா திரும்ப மாட்டேங்கிறான். காரணம், யாருமே தன்னை மனிதன் என்று ஒத்துக்கொள்வதில்லை. தன்னை முதலில் மனிதன் என்று ஒற்றுக்கொண்ட ஒரு மனிதர் இனமான பேராசிரியர் அவர்கள். மனிதனுக்குரிய இலக்கணம் என்ன? ரொம்ப மூணு முக்கியமான இலக்கணம். நல்ல நகைச்சுவையை கேட்டால் விழுந்து விழுந்து சிரிக்கணும். இது ஒரு மனுஷனுக்கு முக்கியமான குணம். ரெண்டாவது குணம், யாராவது வேதனைப்பட்டு கிடந்தா ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு அந்த வேதனையை துடைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். மூணாவது, ஏதாவது அக்கிரமம் நடந்தால் அதை பார்த்து கோபப்படணும். இந்த மூணு இல்லைன்னா அவன் மனுஷனாக பிறந்ததில் அர்த்தமே இல்லை. ஒரு நகைச்சுவையை கேட்டு ஒருத்தன் சிரிக்க முடியலன்னா அவனை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துட வேண்டியதுதான். நானும் ஒரு ஊரில் பேசி ஜோக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கேன், முன்னால் ஒரு ரெண்டு பேர் இருந்தா எழுவு வீட்டில் உட்காந்த மாதிரியே உட்காந்துருந்தாங்க. என்னடா எதுவும் காதுக்கு இது கேட்கலையா அப்படின்னா கூப்பிட்டா திரும்புகிறேன். தமிழ் எது தெரியாத வைங்களா அப்படின்னா தமிழில் தான் பேசிக்கிறேன். ஏண்டா சிரிக்கலன்னா அங்கே மேலே மேட்ரு அவ்வளோதான். சிந்திக்க தெரிந்தவர்களால் தான் சிரிக்க முடியும் என்று கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் சொன்னார். மனுஷன்னா முதல்ல வாய் விட்டு சிரிக்கணும். ஒருத்தன் கஷ்டப்படுறத பார்த்து வேதனைப்படணும், கெட்டது நடக்கிறத பார்த்து கோபப்படணும். இந்த மூணும் உள்ள ஒரு மனிதர் நம் இனமான பேராசிரியர். அதனால தான் அவர் முதலில் தன்னை மனிதன் என்று சொன்னார். அதன் பிறகு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பேர் இருக்கு. அன்பழகன், அவருடைய பேர் அன்பழகன். அவருடைய உண்மையான பேர் ராமையா. ராமையா என்ற பெயரை அன்பழகன் என்று தமிழ் பெயராக மாற்றிக்கொண்டார். அவர் மாற்றிக்கொண்ட காலத்தில் பல பேர் இது மாதிரி தமிழில் தன் பெயரை மாற்றிக்கொண்டார்கள். சூரிய நாராயண சாஸ்திரியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், தமிழ் பெரியவர் அவர். சூரிய நாராயண சாஸ்திரியார் இதை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து பேரை மாற்றினார். பருதி மார் கலைஞர். சூரியன்கிறதுக்கு இன்னொரு பேர் பருதி. மால் நாராயணன்கிறதுக்கு இன்னொரு பேர் திருமால். மால் சாஸ்திரினா கலைஞர். பருதிமார் கலைஞர் என்று சூரிய நாராயண சாஸ்திரி பருதிமார் கலைஞர்னு பெயர் மாற்றிக்கிட்டார். நாராயணசாமி என்று பெயர் வைத்திருந்த நாவலர் தனது பெயரை நெடுஞ்செழியன் என்று மாற்றிக்கொண்டார். வேதாச்சலம் என்று பெயர் வைத்திருந்த முன்னாள் அமைச்சர் கஜேந்திரன் என்று பெயர் வைத்திருந்த ஒரு அமைச்சர் தனது பெயரை வேழவேந்தன் என்று மாற்றிக்கொண்டார். வேதாச்சலம் என்ற தமிழறிஞர் தனது பெயரை மறைமலை அடிகள் என்று மாற்றிக்கொண்டார். இப்படி தமிழ் பெயர்களை மற்றவர்கள் வைப்பதற்கு முதலில் வித்திட்ட தமிழ் அறிஞர் நமது பேராசிரியர் கா அன்பழகன் தான். தமிழ் பெயர் வைங்க. இன்னைக்கும் தலைவர் எல்லா கல்யாணத்திலையும் சொல்கிறார், தமிழில் பெயர் வைங்க. பேருக்கும் அவன் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி பேர் வைங்க. என் பேரப்பிள்ளைய ஒரு ஆண் ஒரு பெண் ரெட்ட பிள்ளைய, எனக்கு பேரப்பிள்ளைய பிறந்துச்சு. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரை தூக்கிட்டு போனேன். ரெண்டு பேரும் பிறந்து ஒரு ஒரு மாதத்தில் தலைவர்கிட்ட பேர் வைங்க தலைவரே என்ன. அப்போ அப்படியே உட்காந்துட்டு இப்படியே பார்த்தாரு, வாட அப்படின்னாரு. தலைவரே பேரப்பிள்ளைகளுக்கு பேர் வைங்க, ரெண்டு பேர் ரெட்ட குழந்தைங்க, ஒன்று ஆம்பளை பிள்ளை இன்னொன்று பொம்பளை பிள்ளை. தலைவர் இப்படியே யோசிச்சுட்டு பேரனுக்கு தன்மானம்னு பேர் வை அப்படின்னார். தலைவரே என்ன தலைவர் இந்த பேரை சொல்லி எப்படி தலைவரே கூப்பிடுறது, சொல்லிட்டேன் வைட அப்படின்னார். இன்றைக்கி என் பேரன் பேர் தன்மானம். பேத்திக்கு தமிழரசி என்று பெயர் வைத்தார். தன்மானம் தமிழரசி என்று என் பேரனுக்கும் பேத்திக்கும் பெயர் வைத்தார் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். இன்றைக்கி என் பேரனை யாரும் சொல்லி திட்ட முடியாது, டே தன்மானா திட்ட முடியாது. தன்மானா வெட்டி போடுவோண்டா உன்னை சொல்ல முடியாது. வாத்தியாருங்க வாடா தன்மானா உன்னை அடிப்பேன் சொல்ல முடியாது. அவருடைய பேர குழந்தைகளுக்கு கூட நலன் நிலா என்று தான் பெயர் வைத்தார்.
ஆனால் லியோனியின் பேர குழந்தைகளுக்கு தன்மானம் தமிழரசி என்று பெயர் வைத்தார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். பேர் ஒருவன் மனுஷனுக்கு அப்படி இருக்கணும். எங்க அப்பா எனக்கு லியோனின் எப்படி பேர் வச்சார்னா, பிறந்து சர்ச்சுக்கு கூட்டி கொண்டு போயிருக்காங்க பேர் வைக்கிறதுக்கு ஞானஸ்தானம். அப்ப இத்தாலியில இருந்து ஒரு சாமியார் வந்து நின்றுட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட எங்க அப்பா காமிச்சு என் பிள்ளைக்கு ஒரு பேர் வைங்க அப்படின்னா, இத்தாலி சாமியாருக்கு அவங்க நாட்டு பேரை கொண்டு போய் வச்சுட்டார், லியோனி இக்னேஷியஸ் அப்படின்னு வச்சு விட்டார். நான் ஒரு 5 வயசு 10 வயசு வர வரைக்கும் எங்கள் அப்பாவை திட்டி தீட்டேன், வாயிலேயே நுழைய முடியாத இப்படி ஒரு பேரை வச்சிருக்கீல மனுஷனாப்பா, ஏப்பா ஏப்பா ஒரு நல்ல பேர் வைக்க வேணாமா, சதீஷ் விஜய் ஆஹா அஜித் அப்படின்னு வச்சுருக்கலாமே அப்படின்னு நல்ல நல்ல பேர்லாம் வச்சுருக்கலாம். ஏப்பா இப்படி வச்சுங்க, கிறிஸ்தவ பேரில் கூட நல்ல பேர்லாம் இருக்கு, கிறிஸ்டின் பேர் இருக்குது, ஜீசஸ் அப்படின்னு பேர் இருக்குது, ஜேம்ஸ்னு பேர் இருக்குது, ஜாக்கப்னு பேர் இருக்குது, ஆப்ரஹாம் இந்த மாதிரி பேர் வச்சுருக்கலாமே, லியோனி அப்படின்னு ஏப்பா வச்சுங்க அப்படின்னு எங்கள் அப்பாவை திட்டினேன். ஆனால் இன்றைக்கி எங்கள் அப்பாவை நான் வாழ்த்திக்கிட்டு இருக்கேன், லியோனி திண்டுக்கல்னு போஸ்ட் கார்டில் போட்டால் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேன் லெட்டரை. ஏன்னா திண்டுக்கல்லை நான் ஒருத்தன் தான் லியோனி, வேறு யாரும் கிடையாது. இன்றைக்கி என் பேர் தனி பேர், யாராவது எனக்கு போட்டியாக வைக்க முடியுமா? ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு டீச்சருக்கு பேர் வச்சுருக்காங்க, அவங்க அப்பா என் பேரை பார்த்துட்டு என்னுடைய ரசிகர் தன்னுடைய மகளுக்கு பேர் வச்சுருக்காரு. இப்போ தான் ரொம்ப அபூர்வமான ஒரு பெயரை எங்கள் அப்பா வச்சதுனால எனக்கு அது தனித்தன்மை உள்ள பேராக மாறிடுச்சு.